வாழ்க்கை கல்வி நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து இந்த உடலின் மொழி அப்படின்ற தலைப்பில் விஞ்ஞானம் தரும் நோய்கள் அப்படின்ற இதில் பார்க்க போகிறோம். நாம் வந்து நோயை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதில் நம்ம எந்த விதமான நமக்கு முரண்பாடுகள் இருக்கின்றன, சரியான விஷயங்களை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோமா அப்படின்றத பற்றி தான் இந்த இன்றைக்கி பார்க்க போகிற நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இன்றைய தலைப்பு வந்து விஞ்ஞானம் தரும் நோய்கள். உடலுக்குள்ளே ஏற்படும் மாற்றங்களையே நாம் கஷ்டங்களாக உணர்கிறோம். கழிவு வெளியேற்ற இயக்கத்தை முழுமையாக நடைபெற அனுமதிப்பதே ஆரோக்கியத்திற்கான ஒரே வழி. கழிவு வெளியேற்றத்திற்கு பெயர் வைத்து நோய்கள் என்ற கற்பனையை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். கழிவு வெளியேற்றத்தின் ஒவ்வொரு நிலையையும் நாம் உணர்ந்து உடலிற்கு நாம் அறிந்த விஞ்ஞானத்தால் இடையூறு செய்யாமல் இருந்தாலே போதும், உடல் தன் ஆரோக்கியத்தை தானே மீட்டெடுக்கும். அப்படி என்ன தான் இடையூறுகளை நாம் செய்கிறோம்? நாம் ஏற்கனவே அறிந்த காய்ச்சல் வர ரெண்டாவது நிலைக்கு திரும்புவோம். இப்போது செரிமான சக்தி உடலின் தேவை கருதி நோய் எதிர்ப்பு சக்தியாக உருமாறுகிறது. இந்நிலையில் பசி தாகம் போன்ற உணர்வுகள் இல்லை அப்படின்றத உடம்பு நமக்கு தெரிவிக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தாகமே இல்லாத நிலையில் தண்ணியை குடிக்கிறோம், பசியே இல்லாத நிலையில் சாப்பிடவும் செய்கிறோம். காய்ச்சலின் போது தண்ணி குடித்தால் சீக்கிரம் வியர்த்து காய்ச்சல் நீங்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் வெறும் வயிறாக கிடந்தால் உடலின் சக்தி குறையும் அப்படின்னு கருதி நல்லா சாப்பிட்றோம். உடலின் உள்ளே கழிவுகளோடு போராடும் நோய் எதிர்ப்பு சக்தி அவசர அவசரமாக அந்த வேலையை தற்காலிகமாக நிறுத்திட்டு வயிற்றில் விழுந்த உணவை செரிக்காத நிலையில் வெளியேற்ற முயலுது. இப்போது காய்ச்சல் குறைஞ்சது அப்படின்ற மாதிரி தோன்றும், தற்காலிகமாக தோன்றும். உணவை மலக்குடலிலும் நீரை தோலிற்கும் சிறுநீரகத்திற்கும் தள்ளிவிட்டு மீண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். இப்போது காய்ச்சல் மீண்டும் தோன்றும். செரிமான சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறும்போது நம்முடைய வாயில் கசப்பு சுவையை ஏற்படுத்திட்டு போகும். இந்த கசப்பின் அர்த்தம் என்ன? சுவை தெரியாமல் இருந்தாலாவது இவன் சாப்பிடாமல் இருப்பானா பார்ப்போம் அப்படின்றது தான். இப்போது நாம் மீண்டும் என்ன செய்கிறோம்? புளித்து நொதித்து போன பன் ரொட்டியையும் எப்போதும் செரிக்கவே முடியாத பாலையும் வாயின் வழியே கசந்தாலும் கூட உள்ளே தள்ளுறோம். மீண்டும் நோய் எதிர்ப்பு செரிமானமாக மாறி வாந்தியாக வெளித்தள்ளுகிறது. நான் வேறு வேலையாக இருக்கேன், வெளியே போ அப்படின்னு உடம்பு சொல்லுது. வெறும் வயிறு பலம் குறைக்கும் என்று நம் அறிவு சகல உத்திகளையும் பயன்படுத்தி வாந்தி உணர்வை அடக்கி உணவை உள்ளே தள்ள முயல்கிறது. உள்ளே போன உணவு என்னவாகும்? நாம் முன்பக்கங்களில் பார்த்தபடி வாந்தி பேதியாக மாற்றப்பட்டு மலக்குடல் வழியே வெளியே தள்ளப்படும். இவ்வளவு தானா நம் அறிவின் முயற்சி? இல்லை, காய்ச்சலோடு வாந்தி பேதி இருப்பதால் நேரடியாக இரத்த நாளம் வெயின்ஸ் மூலம் குளுக்கோஸ் ஏற்றப்படுகிறது, அல்லது கொடூரமான இரசாயன மருந்துகள் கொடுக்கப்பட்டு வெளியேற வேண்டிய பேதியையும் வாந்தியையும் பத்திரமாக உள்ளே வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படுகிறது. சாதாரண கழிவுகளின் தேக்கத்தையே வெளியேற்ற போராடி கொண்டிருந்த நோய் எதிர்ப்பு சக்தி புதிய இரசாயனங்களின் வருகையால் நில குலைஞ்சு போகுது. இப்போது காய்ச்சல் தானாகவே காணாம போகும். உடல் தன்னுள்ளே வந்த இரசாயன கழிவுகளை வெளியேற்ற முயலாது. ஏன்னா இரசாயன கலப்புள்ள இரத்தம் சிறுநீரகத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் சிறுநீரகங்கள் செயலிழக்கும். எனவே இந்த இரசாயன கழிவுகளை கல்லீரலின் துணையோடு உள்ளேயே அடைத்து வைக்கும்.
நாட்பட்ட கல்லீரல் நோய்கள் ஏற்படவும் மஞ்சக்காமாலை போன்ற நோய்கள் ஏற்படவும் இந்த கல்லீரலின் இரசாயன மூலதனமாக பயன்படும். கழிவு வெளியேற்றம் இரண்டாம் நிலையில் அனுமதிக்கப்படாததே நம் பிற்கால நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா மூன்றாம் நிலையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விஞ்ஞானத்தை பற்றி பார்த்தோம். கழிவுகள் வந்து வெளியேறணும் அப்படின்னும் போது முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஜுரம் வந்ததுன்னா நம்மளோட செரிமான சக்தி வந்து தடைபடுகிறது. அப்போது நம்ம தேவையில்லாமல் நம்ம பட்டினியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணை சாப்பிட்றோம், பாலை சாப்பிட்றோம். அதற்கு பிறகு வந்து அதை செரிமானம் பண்ணுறதுக்கோசரம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு போயிடுறது, செரிமான சக்தியாக மாற்றப்படுகிறது. அது பண்ணிட்டு தான் நமக்கு நோய் எதிர்ப்புக்கு திருப்பி வரணும். இது மாதிரி நம்ம உடம்போட இதை புரிஞ்சுக்காமல், உடலின் மொழியை புரிஞ்சுக்காமல் நாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற காரணத்தினால இப்போது இரண்டாம் நிலையிலிருந்து இது வந்து மூன்றாம் நிலைக்கு செல்கிறது. இந்த மூன்றாம் நிலையில் என்னென்ன நடக்குது அப்படின்றத வரக்கூடிய வகுப்பில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.